எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும். திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஒரு பாடாவதி, அவன் தன் மகளை எனக்கு கொடுத்தே தீருவேன்னு குச்சிப்பட்டு டான்ஸ் ஆடுறானா. மை காட், அந்த பாடாவதி பெத்த பைத்தியகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்சகயிருக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா? அடிப்பாவி, பயப்படாது. அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அமிச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணதான் இங்க வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? யாரோ எஸ்டேட் வந்த சிவபிரகாஷ் மாமே, அவரோட பொண்ணு. அய்யோ, நான் தான் அந்த பொண்ணு. என்ன, அந்த குரங்கு நீதானா? ஆமா, எங்க அப்பா தான் சிவபிரகாசம். அந்த பாடாவத்தா உங்க அப்பாவா? அய்யோ, ஐத்தியம் பிடிச்சவன் தப்பிச்சு ஓடித்தானா? ஓடட்டும், வேணும்னா நீயும் பின்னால ஓடு. ஏயா, வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி, சிகப்படிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உன் கணக்கா? இங்க ஏயா போன் பண்ற? பையா போன? சி, என்ன காலங்காத்தால இருந்து ராங் நம்பரா வந்துகிட்டு இருக்கு. சே 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 சே. சார், சார், இத்தனை தொப்பியா? தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன் ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு. அது தொப்பிக்கும் சார். சோபாவும் மெத்தையும் என்ன சோக்கா இருக்குது. இந்த வீட்டுக்கு மருமகனா வர குடுத்து வச்சிருக்கணுமே, அதன் ஒரு அனுபவிக்க தெரியாத முண்டம். நானா இருந்திருந்தா இந்த வீட்டுக்கார மக நொண்டியா இருந்து மண்டி போட்டுட்டு வந்தா கூட தவழ்ந்து போயே தாலியை கட்டுவனே. ஐயோ ஐயோ ஐயோ, அடேடே, நான் அறநெல்லிக்காவுக்கே அலைவேன், இங்க ஆப்பிளா அடிக்க வச்சிருக்குது, திங்கிறதுக்கு யாரையும் காண. அல்லுடாடே அல்லுடா. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. என்னது, வீட்டுக்காரன் குழந்தை உள்ளம் படைச்சவன் போல இருக்கு. குடராட்டினத்தை கொண்டாந்து கூடத்துல வச்சிருக்கானே, அனுபவிப்போம். அந்த பல்ல புடுங்கனதே நான் தாண்டா. உடனே செயின்ல போட்டுக்கிறேன். அப்புறம் போடு. டெலிபோன்ல பேசின பைத்தியம் நீதானே, வெளியில போ. ஏயா, குச்சி உன்ற வயசுல குச்சியா சுத்துறேன்? நான் பானா சுத்த ஆரம்பிச்சா நீ காணா போயிடுவேன். இந்த மாதிரி பானா வேணாம், பாவனா வேணாம். அப்ப ஆனாவனால இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒன்னும் ஆரம்பிக்காத, பேசியே தீர்த்துக்குவோம். என்னன்ற, நீ பைத்தியம் தானே? யார பார்த்து பைத்தியம்னு சொல்றேன்? இந்த வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலே இப்படித்தான். உன் முதலாளி என்ன முட்டாளா? அட அறிவட்டவன முண்டம் மூதேவி, நான் தாண்டா அந்த முதலாளி. முதலாளியா? உங்க கால் எங்க எங்க இருக்குது? கீழே பார், இதோ இருக்குது. நமஸ்காரம், நமஸ்காரம். இந்த காரம் மனம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம். வந்த விஷயத்த சொல்லு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணு கூட மாப்பிள பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அவர் பேர் கூட மகேஷ் தானே? என்னது, மருள் வந்த மாதிரி திரில் பண்றான். அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அது சரி, என் மாப்பிளைய பத்தி மர்மம்னு சொன்னிய, அத விவரமா சொல்லு. மர்மத்தை என்ன தர்மத்துக்கா சொல்ல முடியும்? என்ன கொஞ்சம் கவனிங்க. உன்னை கவனிக்கணுமா? ஏந்திரிச்சு இப்படி வா, உக்கார். கவனிச்சாச்சு சொல்லு. அரசே, இப்படியா கவனிக்க சொன்னேன்? சம்திங் ஏதாவது தள்ளுங்க. நீ என்ன புரோக்கரா? அஞ்சு பத்து வேன் என்றியா? அஞ்சு பத்தா அசிங்கமா இருக்குது. அதுக்கு என்ன மொச்சை குட்டையும் கச்சக்கரவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க? ஓஹோ, இந்த குழம்புல இருந்தே தெரியுதுரா உன் பரம்பரை என்னன்னு. உங்க மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா ஒரு கட்ட தள்ளுங்க. சீட்டு வேற ஆடுவியா? சீட்டு கட்ட அல்ல, பணக்கட்ட தள்ளுங்க. நீங்க கட்ட வேண
தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது. காசை தள்ளுங்க. அப்பத்தான் ஐயாவுக்கு ஐத்தா லக்கடி கிரிகிரி, அண்ணனைக்கு கோழிக்கறி. அண்ணனைக்கு ஐயாவுக்கு கோழிக்கறி வேணுமோ? அப்ப நான் நீட்டினாத்தான் நீ வாய துறப்ப. ஆமா, எதை? அதான் நீ கேட்டிய பணக்கட்டு, அத பார்த்தா தான் சொல்லுவேன். ஆ, ஓகே. இந்த கரன்சியோட கவர்ச்சிய பார்த்தா நேர போய் கந்தர்வ கண்ணி 1000 போஸ்டரை வாங்கி கட்டாந்தரையில விரிச்சு படுத்துற போறேன். அட பாவி, என் வயித்துல அடிச்சு வாங்குற பணத்தை செவத்துல ஓட்டுற போஸ்டரா வாங்க போற?
எப்படியோ தொலை விஷயத்த சொல்லு. நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ள சுத்த அயோக்கியம். யார பாத்திரா என் மாப்பிள்ளை அயோக்கியன்னு சொல்ற? என் மாப்பிள்ளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க. நானும் அதைத்தானே சொல்றேன். பின்ன என்ன? பின்னாடி வர்றதையும் கேளுங்க. இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு. என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு? ஆமா, அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம். அவன் கற்பழிச்சு பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம். நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் மேயர். எப்படி அடச்சி? அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு. சத்தியமா? எங்க தலையகான? ஏய் போஸ்டர், என் லைஃபை கெட்டுறாதடா. ஏய் போஸ்டர். என்ன போஸ்டர்? ஒருத்தன் கத்துறா, நீ போஸ்டர் ஓட்டுறவனா? என் பேர் அது இல்ல சார். அரே கோலையா இருக்கும். சரோ அரே அந்த தொடங்கி. அரே கோலையா இருக்கும். என்ன ஒரு நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ள மகேஷ் கல்யாணி தான் உங்க பொண்ணு தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணி இவன் அனுப்பிச்சு தெரியாம முள்ளைக்கு பத்த மாதிரி 1000 நோட்டை வேட்டை கொடுத்துட்டேன். முடியாது. கோழிக்கறி போய் அறுத்துற மாட்டேன்.